ஒரு சிம்மு கிடக்கு. சரி கட்டி புட்டிட்டு இந்த ஆள் வேஸ்ட்டு கட்டி புட்டிட்டு அண்டி கட்டி ஐயோ பண்ணி தேவையான தேவையு வேஸ்ட் சவையாட்டி புட்டிட்டு வர வேறு கட்டி வைக்கணும் பாண்டேஷன் பண்ணிக்கணும் கொஞ்சம். ஆமாம் அது இருந்தால் இனிமே தான் பார்க்கணும். ஒன்று மூணு தான் முக்கியம். ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போயேன் இல்லை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போ. சரி காடு கொட்டியா எடுத்துட்டியா? காடு இந்த உரத்தில் போட்டுக்கா வீட்டில் போய் வச்சுக்கோ. என்ன இருக்கு இப்போ கவரோடு எடுத்துக்கோ. இல்லை அதில் இல்லை வெளியில் எடுத்து வச்சேன். எங்கே இருக்குன்னு எடுத்தேன் நீ? அது உள்ளே இல்லை வெளியெல்லாம் வச்சுருந்தேன். பொறுமா கிடையாது ஒன்றும் கிடையாது. இது மேலே தானே வச்சுருந்தேன். சிம்மு கிடையாது மேலே தான் வச்சுருந்தேன். பொறுமை இல்லை நான் தானே எடுத்து வச்சேன். அப்போ எங்கே போச்சு உனக்கு என்ன பைசா? 5 பைசாவுக்கு உனக்கு வேல்யூ தெரியாது. இது மேலே தானே வச்சுருந்தேன். அப்போ எங்கே போச்சு? உள்ளே இருக்கான்னு பாரு. உனக்கு போய் எடுத்து கொடுக்கும் பாரு. இருக்கா? ஏமா இதுக்கு கற்று கத்துன்னு கத்துற இருக்கா? மூச்சு விட்டு கத்தாத அண்ணா இருக்கல. அப்புறம் மேலே எடுத்து வச்சேன். உதருதே உதருதே அதை மெதுவாக எடுக்கணும். மொபைலில் வை. இது இதை இதை வை. அப்போ தான் உள்ளாது. இதை வச்சு வை. மொபைலில் இல்லை வச்சுக்கலாம். அப்படி யோசிக்கணும். கீழே விழுந்துட்டு பற்றியா கேளு. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்து இவ்வளோ பொறுமையாக. சாவி எங்கேயோ போட்டேன். நேற்று மூணு சாவி எடுத்து வந்து எங்கேயோ போட்டேன். இன்னைக்குவேன் இன்னும் ஒன்றா தேடுதேன். சாவியை கண்ணெலாம் இன்னைக்குவேன். சே வீட்டு சாவியும் சேர்த்துட்டு வந்துட்டேன். ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போயமில்ல. கனமாக இருக்குது. ஒன்று ஒன்றா வச்சு தூக்கு. குடி நான் ஒன்று தூக்கி வரேன். கொண்டா போ. ஒரு பிடிக்கட்டப்போ முக்கியமான டாக்குமெண்ட்டு ஜெராக்ஸ்னாலும் எவங்க கையிலேயே போய் ஆகக்கூடாது. சாவி எங்கேயோ போட்டப்போ சாவி எங்கன்னு எனக்கு எனக்கு மண்டை வலிக்கும். கற்றுவான் எங்கே போட்டாங்க தெரியல. ஒன்றுனா அங்கே போய் அடிக்க வைக்க சாவி இருக்கான்னு பாருப்பா. எவனும் வர மாட்டான். எவன் போகிறான் கொண்டு போக முடியாது. எப்போ இது மாலி இது மூடுதது பைக்கு முடிஞ்சது. மூணே கொண்டு போ. பைக் எங்க? தீட்டுப்போ திருப்ப முடிதான்னு பார்த்துக்கோ. மெதுவாக போ தீட்டுவா.